வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது திரும்பவும் நம்ம ரெட்ரோ ரிவ்யூவில் இருக்கும் ஃப்ரைடே 13 பார்ட் 4 த ஃபைனல் சாப்டர். எஸ் ஃபைனல் சாப்டர் ஃப்ரைடே 13. இதுக்கப்புறம் வந்துருக்கு ஒரு 8 மூவி. அப்படி என்னப்பா ஃபைனல் சாப்டர்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு மூவியோட ப்ளாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேசன் வந்து வழக்கம் போல் போன பாட்டோட கிளைமேக்ஸில் இருக்கிறதெல்லாம் வாட் ஆக்ஸ் வச்சு தலையில் அடிச்சியா, எனக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்ட்டு எழுந்து வந்துடுற. அப்படி எழுந்து வந்து திரும்பி அவர் கேம்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுதான் இது வரைக்கும் ஃப்ரைடே 13 பிளாட். இதுதான் ஓகேவா? ஒரு கண்டினியூட்டி இருக்காது, எதுவும் இருக்காது. ஜேசன் மட்டும் கண்டினியூஸாக ஒவ்வொரு பாட்டிலையும் வருவார், பெருசாக மற்ற யாரும் ரிப்பீட்டடாக ஒரு கேரக்டர்ஸ் வரமாட்டாங்க ஓகேங்களா? அதுதான் இது வரைக்குமே நடக்கிறது, இதெல்லாம் வரலாம். அவங்க ஜேசன் கேரக்டர் இந்த மூவியோட என் பண்ணிடலான்னு பார்த்து தான் ஃபைனல் பார்ட்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் என் பண்ணாங்களா? ஃபஸ்ட்டு படத்தில் என்னென்ன குட்டுன்னு பார்ப்போம். போன பாட்டுக்கு நான் சொன்ன மாதிரி போன பாட்டில் எல்லா கேரக்டரும் ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னேன். இந்த பாட்டில் எல்லா கேரக்டரும் பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஓகேவா? எல்லா கேரக்டர் பற்றியுமே நீங்கள் கேர் பண்ணுவீங்க. இங்கே இருக்க ஒரு செட் ஆஃப் டீனேஜர்ஸ் தான் இது வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் டீனேஜர்ஸ்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நமக்கு ரிலேட் ஆகும். இப்போ ரெண்டு கப்புள்ஸ் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஓகேவா? ஒரு தனியாக ஒருத்தர் இருக்காங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? இவங்கெல்லாம் மேலே இருப்பாங்க, இவர் நைட்டு டிவியை போட்டுட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு இருப்பார் ஓகேவா? இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு ஈஸியாக ரிலேட்டபிள் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க ஓகேவா? ஸோ கேரக்டராக பார்க்குறப்ப இட்ஸ் எவ்ரி திங் இஸ் வெல் அண்ட் குட். இதில் வந்து கேரி ஃபெல்மன் வந்து டாமி ஜார்விஸாக நடிச்சிருப்பார். டாமி ஜார்விஸ் யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டாமி ஜார்விஸ் வந்து ஒரு சின்ன பையன் ஓகேவா? அது சின்ன பையன் எப்படி ஜீரோவிலேருந்து அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளைமேக்ஸில் ஜேசன் எடுத்து சண்டை போடுறான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டராக அந்த பையனுக்கு இருக்கும். இது வரைக்கும் இருந்த எல்லா மூவியுமே கொஞ்சம் கூஃபியாக ஃபன்னாக இருக்கும் ஃப்ரைடே 13. இந்த மூவி வந்து ரொம்பவே சீரியஸ் டோனில் எடுத்திருப்பாங்க ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். இந்த மூவி வந்து ஷார்ட் பண்ணதாக இருக்கட்டும், கலர் கிரேடிங்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும் ஓகேவா, கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஜேசன் அவங்க போர்ட்ரே பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே இட் வில் பி இன் வெரி வெரி டார்க் டோன். அதனாலவே இந்த மூவியை நம்ம பார்க்குறப்பே சீரியஸாக எடுத்துக்கும். இப்படி ஃப்ரைடே 13 ஒரு படம் பார்க்கணும்பா ஸ்ட்ரைட்டாக அப்படின்னா, ஏன்னா ஃப்ரைடே 13 எந்த கண்டினியூட்டியுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ரைடே 13 ஒரு மூவி ரேண்டமாக எடுத்து போகணுன்னா திஸ் மூவி நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ரேண்டமாக பார்க்கலாம், இட் வில் ஸ்டாண்ட் அவுட். படத்தில் என்ன பேடுன்னு பார்ப்போமா? பேட் ரொம்ப சிம்பிளுங்க. இந்த படத்துக்கு தான் அது பேடுன்னு சொல்லிட முடியாது. நம்ம இந்த படம் வந்து நம்ம என்ன சொன்னோமோ இதை நம்ம எப்பயுமே நான் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி, இது ஒரு டம் பாப்கார்ன் மூவி, உங்கள் பிரெயினை டர்ன் ஆஃப் பண்ணிட்டு பார்க்குற ஒரு மூவி ஓகேவா? ஸோ அதில் நம்ம குறை ஒன்றும் சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஓகேங்களா? எந்த போர் அடிக்குதுன்னா சிம்பிளாக இப்போ ஹாலோவின்ஸ்லாம் ஹாலோவின் மூவிலாம் நான் தொடர்ந்து தான் பார்த்தேன் ஓகேங்களா? 1 to லாஸ்ட் ஹாலோவின் வரைக்கும், ஹாலோவின் எண்ட்ஸ் வரைக்கும் தொடர்ந்து பார்த்தேன் ஓகேங்களா? அது ஏன் போர் அடிக்கலைன்னா சென்ட்ரல் ஒரு 2 மூவி நல்லா இல்லை ஓகேங்களா? அந்த இடம் போர் தான் அடிச்சது, அது மூவி நல்லா இல்லை ஓகேவா? இது மூவி நல்லாவே இருந்தாலும் ஃபைனல் சாப்டர் என்ன போர் அடிக்குதுன்னா சேம் கான்செப்ட், சேம் பிளேஸ், சேம் கைண்ட் ஆஃப் திங்ஸ், சேம் கைண்ட் ஆஃப் கில்ஸ் ஓகேவா? இது வந்து தொடர்ந்து ஒரு 3 மூவியாக பார்த்து நம்ம 4 மூவியை பார்க்குறப்ப கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி அப்சலூட்லி தெரியுது. ஆனால் நீங்கள் ஃப்ரைடே 13 தனியாக ஒரு மூவியை பிக் பண்ணி பார்க்குறப்ப இந்த மூவியை பார்த்தீங்கன்னா திஸ் வில் நான் சொன்ன மாதிரி ஒரு டம் பாப்கார்ன் மூவி ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் வந்து 64 out of 100. கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மூவியில் நியூ சீன்ஸ் இருக்கும் அப்சலூட்லி. ஃப்ரைடே 13 எல்லாத்துல எல்லா மூவிலுமே நியூ சீன்ஸ் இருக்கும், அதை மைண்டில் வச்சுக்கிங்க, கோர் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அது 18+ தான், அது கீழே கண்டிப்பாக அந்த மூவி பக்கம் வராதிங்க. உங்களால் நான் இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். ஸோ சந்திரவிக்கு சைனிங் ஆஃப், வாட்ச் இட் அண்ட் ஹேவ் ஃபன்.